வணக்கம் மகளே, வெல்கம் டு அவர் சேனல். நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் ஈவினிங் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தான் வந்து ஓபி 25 அப்டேட் வந்து கொடுத்துட்டானுங்க. நம்ம அப்டேட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 714 எம்பிக்கு வந்து கொடுத்துருந்தானுங்க. நான் அப்டேட் பண்ணும்போது எனக்கு வெறும் 410 எம்பி என்ன சம்திங் தான் வந்து கேட்டுச்சு. ஆனால் இது நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா 714 எம்பி ஆகும். ஓகேவா? அந்த 2GB ரேம் மொபைல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம் இனிமேல் ஹேங் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு அதிகப்படியான அப்டேட்டை வந்து கொடுத்து விட்டானுங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தான் நான் வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ ஃபயரில் அஃபிஷியலாக நான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து 9:30 ஃபைவ் 15 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 5:15 வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். 5:15 அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இதே மாதிரி தான் வருது, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. சர்வர் இஸ் கரண்ட்லி டவுன் ஃபார் எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ், ப்ளீஸ் ட்ரை அகேன் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஒன்றும் கிடையாது. இவங்க ஒவ்வொரு டைமும் வந்து அப்டேட் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரத்தை எடுத்துக்கிட்டு தான் வந்து கொடுக்குறானுங்க. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 சொன்னாங்க. நல்லா 5:15 வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை. நான் நினச்சேன் கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 வாரம் ஒரு 4 மணி நேரம் கூட எடுத்துப்பானுங்க, உடனேலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட் அப்டேட்டும் அதே மாதிரி தான் காய்ஸ். கிட்டத்தட்ட 8 மணி வரைக்கும் ஆகிடுச்சு, அப்போ வரைக்கும் கூட வந்து ஓப்பன் ஆகவே இல்லை எனக்குலாம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. மேபி ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறம் வந்து சரியாகலாம், இல்லைனா 2 ஹவர்ஸ் கூட சரியாகலாம். இது எக்ஸாக்ட் டயட் என்ன அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ப்ரோ எனக்கு ஓப்பன் ஆகல ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த எரர் தான் இருக்குது. ஓகேவா? இன்னமும் அவனுக்கு வந்து மெயின்டெனன்ஸில் தான் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சர்வரை வந்து அந்த மெயின்டெனன்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நம்ம சர்வரில் வந்து பிரேக் பண்ணிலாம் வந்து ப்ளே பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு சர்வரில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதா தான் ப்ளே பண்ணலாம். வியட்நாம் அந்த மாதிரியான சர்வரில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதா தான் தாராளமாக வந்து ப்ளே பண்ண முடியும். நம்ம சர்வரில் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணிலாம் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1/2 ஹவரில் கூட சரியாகலாம், இல்லைனா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட வந்து எடுத்துக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம், என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத வந்து வீடியோ போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அவனுங்க மெயின்டெனன்ஸில் தான் வச்சிருக்கானுங்க. இந்த மெயின்டெனன்ஸ் எது வரைக்கும் தொடரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்டுருங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா, இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 ஹவர்ஸ்க்கு வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பிரேக்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. பிரேக்லாம் நம்ம சர்வரில் வந்து பண்ண முடியாது, அதை தான் நான் அகேன் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், சி யூ, டாடா.